பொண்ணுங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக வேணும். அது என்ன தெரியுமா? உங்களோட அட்ராக்டிவ் பிஹேவியர். உங்களுக்கு அட்ராக்டிவ் பிஹேவியர் இல்லை அப்படின்னா எந்த பொண்ணும் லவ் பண்ண மாட்டாங்க. அது எப்படின்னா இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம லவ் சேனல்லேருந்து இதுவரை நியர்லி லாஸ்ட் 4 இயர்ஸாக ஒரு 300 வீடியோஸாக நான் போட்டிருக்கேன். ஓகே, சைக்காலஜி பேசிஸில் எப்படி பேசணும், எப்படி பொண்ணோட பேசக்கூடாது, எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். நம்ம சேனலுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 300 கமெண்ட்ஸ் வரும். சரியா? அதில் கண்டிப்பாக 5 கமெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கு அப்படின்னா, பொண்ணுங்களுக்காலாம் ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்து இவ்வளோ வீடியோஸ் நான் பார்க்கணுமா? காசு இருந்தால் வரப்போகிற ஆளுக்கு ப்ரோ, என்னவோ இது தெரியாமல் இவ்வளோ வீடியோஸ் போட்டுட்ருக்கீங்க பைத்தியக்கார மாதிரி அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வரும். இவ்வளோ வீடியோஸ் பார்த்து தான் ஒரு பொண்ணு லவ் பண்ணால் நான் பொண்ணே வேணா நான் சிங்கிளாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வரும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 100% நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 70% தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பொண்ணுங்களுக்கு 75% ஆகுது நீங்கள் அட்ராக்டிவாக தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா? ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னா, எனக்கு வந்து தூரத்தில் வந்து ஒரு அத்த பொண்ணு இருந்தாங்க. சரியா? ஸோ அந்த அத்தை பண்ணுறது அப்படின்னா, நான் முன்னாடி ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி நான் பேசிகிட்டு இருப்பேன். சரியா? எனக்கு அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு நினைப்பு, நாங்கள் ரெண்டு பேசிகிட்டே இருப்போம். பட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, அந்த டோலிக்கு, அத்தை பொண்ணு டோலிக்கு என்ன அப்படின்னா, ஃபன்னாகவே பேச தெரியாது. ஸோ என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி அப்படின்னா ஃப்ளாட்டாக பேசிகிட்டே இருப்பாள். அவட்ட பேசிகிட்டே இருந்தாலே போர் அடிக்கும். ஸோ என்ன அப்படின்னா, நான் சம்டைம்ஸ் மேட்ச் பண்ணி ஃபன்னாக மாற்றுவேன். அதுலேயும் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அந்த பொண்ணு, அத்தை பொண்ணு மூவிஸே பார்க்க மாட்டாங்க. ஓகே, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம் ஜென்ரலாக பேசுகிற விஷயங்களில் 50% காமெடி எதை பேஸ் பண்ணி பேசுவோம் அப்படின்னா, மூவிஸை பேஸ் பண்ணி தான் பேசுவோம். ஓகே, இப்போ என்ன ஆனால், அந்த பொண்ணு எத்த பொண்ணு அப்படின்னா மூவிஸே பார்க்காது. ஸோ நான் ஏதாவது ஒரு ஜோக் சொன்னால் கூட அவளுக்கு வந்து புரியாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாள் நானே என் தம்பி அந்த அத்த பொண்ணு மூவியும் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த அத்த பொண்ணு அப்படின்னா ஒரு பொய் சொன்னான். சரி, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒன்று நான் என்ன டைலாக் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாகவே நடிச்சிட்டு இருக்கிறல. இப்போ நான் சொன்னது அப்படின்னா, ஒரு சந்தான பட காமெடி, மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ நான் டக்குன்னு இந்த லைனை சொன்னேன், தம்பி சிரிக்கிறேன். பட் என் அத்தை பொண்ணு பார்த்தா பேப்பர் முடிச்சுக்கிட்டு இருக்கா. பிகாஸ் நான் சொன்ன லைன் அந்த மூவி எதுவுமே அவர் கனெக்ட் ஆகலை. பிகாஸ் அவள் மூவிஸே பார்த்த கிடையாது. டக்குன்னு அவள் சிரிக்காதனோடனே எனக்குலாம் அப்செட் ஆயிடுச்சு. அன்னைக்கு நானும் வெறியாகி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். ஓகே, ஒன்னே இப்போ நீங்கள் சொல்லலாம், ப்ரோ இப்போ நீங்கள் சொன்ன காம்படி மொக்கையாக இருந்துச்சு, எங்களுக்கே சிரிப்பார்லன்னு சொன்னீங்க அப்படின்னா, ஐயோ அங்கே கொஞ்சம் ஃப்ளோவில் சொன்னேயா, அங்கே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, நம்பிலாம் சிரிச்சியா, நம்புங்க. ஐயோ மா பேபி மா ப்ளேம் மீ. ஓகே, சரி, மெயின் மேட்ரு என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என் அத்தை பொண்ணுகிட்ட என்ன அப்படின்னா, என் அத்தை பொண்ணுக்கு காமெடியாக பேச வராது, ஃபன்னியாக பேச தெரியாது. நான் 100% பேசினா கூட அதில் 50% மூவி காமெடி வரதுனால, அவன் மூவிஸ் பார்க்கறதுனால அதுலேயும் பல்ப் ஆயிரும், அங்கேயும் காமெடி ஒர்க் அவுட்டே ஆகாது. அப்போ என்ன, மோஸ்ட்லி என் அத்தை பொண்ணை பேசணும்னா அது ஃபன்னாகவே இருக்காது. அப்போ எனக்கு முதல்ல என் அத்தை பொண்ணை பிடிக்கும். நான் ரொம்ப நாள் யோசிச்சிட்டே இருந்தேன், இப்படி தான் இவங்க கூட, இவங்க எப்படின்னா இவங்களால் ஃபன்னாக நிறைய பேச ட்ரை பண்ணாங்க, அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. மூவிஸ் பார்க்க ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்கு பிடிக்காது மூவிஸ், ஸோ அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இப்படி தான் இவங்க கடைசி வரை இருப்பாங்க. நான் பார்க்குறேன் இவங்க கூட கடைசி வரையும் வாழ முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக நடக்க எனக்கு ரியலிஸ்டிக்காக இருக்காது. பிகாஸ் வந்து ரொம்ப மொக்க போரிங்காக இருக்கும்னு எனக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸோ என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, இல்லை அத்தை பொண்ணு வேணாம், வேறு ஏதாவது பொண்ணை பார்த்துக்கலாம்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டேன். சரியா? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். டக்குனு இந்த வீடியோ என் சொந்தக்காரன் வேணா வந்தோம்னா என் அத்தைக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. எங்கள் அத்தை கால் பண்ணி, என்ன இன்றைக்கி ஏதோ சேனலில் சொன்னியா, முதல்ல உனக்கு யார் வந்து பொண்ணு தாருன்னு சொன்னால், நீயா உன் இஷ்டம் இருக்கு, என் பொண்ணை ரிஜெக்ட் பண்ண மயிர பண்ணுன்னு சொல்லி சேனலில் சீன் போட்டுருக்குன்னு சொல்லி நீ கால் பண்ணி வன்மத்தை கட்டுவாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? அதையும் தாங்கிட்டு ஆகணும். ஃபைன், பார்த்துக்கோ. ஸோ மெயின் விஷயம் என்னது அப்படின்னா, கைஸ் இப்போ நான் வந்து எப்படின்னா, ஏன் அத்தை பொண்ணை ரிஜெக்ட் பண்ணேன், பிகாஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவன் வந்து ஃபன்னியாக இல்லை, போரிங்காக இல்லை, அட்ராக்டிவான பிஹேவியர் இல்லை. ஓகே, ரைட், அதனால ரிஜெக்ட் பண்ணேன். இதே தான் ரியல் லைஃப்லையும். இப்போ உங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் கிளாஸில் இருப்பாங்க, உங்கள் கிளாஸில் வந்து நிறையா பசங்க இருப்பாங்க. அந்த நிறையா பசங்களை நீங்கள் நிறைய கூட பேச மாட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பையன் கூட ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னா, போரிங்காக இருப்பேன், அவனுக்கு பேசவே தெரியாது, ஸோ அதனால் அவன்கிட்ட பேச மாட்டீங்க. ரைட்டா? பிகாஸ் அது அன்அட்ராக்டிவ் பிஹேவியர். இன்னொரு ஒரு பையன் இருப்பான், அவன்கிட்ட நீங்கள் பேச மாட்டீங்கன்னா அந்த தாயிலையும் ரூடாக பேசுவான். புரிய பேசவே தெரியாது. அடுத்தவங்க எப்படி பேசுமா பேசுறது, எப்ப பேசினாலும் ரூடா பேசுவியா, மூஞ்சிடுச்ச மாதிரி பேசி விட்டுருவியா. அது ஒரு ப்ராப்ளம் சொல்லி அவன்கிட்ட பேச மாட்டீங்க. இன்னொரு ஒரு பரதேசி இருப்பான், அவன்கிட்ட நீங்க பேச மாட்டீங்க அப்படின்னா, பிகாஸ் அவன் ஏதாவது குட்டியா ஜோக்ஸ் கூட டக்கு டக்குன்னு பர்சனல் எடுத்துக்கான், திடீர்னு மூஞ்சிடுச்ச மாதிரி சொல்லிட்டு போயிருக்கான். குட்டியா ஏதாவது விளையாட்டு சொன்னா கூட பர்சனல் எடுத்துட்டு சீரியஸா எடுத்து பேச ஆரம்பிச்சான். ஸோ அதுவும் அன்அட்ராக்டிவ் பிஹேவியர். புரியுதா உங்களுக்கு? உங்கள் கிளாஸில் இப்போ 50 பேர் இருக்காங்க அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதில் 10-15 பேர் கூடையாவது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அவங்க ஃபுல்லாக அன்அட்ராக்டிவ் பிஹேவியர் வச்சுருக்கேன் சொல்லி அவங்ககிட்டலாம் பேச மாட்டீங்க. ரைட்டா? இப்போ இதே தானே ரியல் லைஃப்லையும். ஓகே, நீங்கள் ஒரு பர்சன், ஓகே நீங்கள் ஒரு பையன், ஓகே நீங்கள் வந்து அப்படின்னா ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்க, குட்டி குட்டி விஷயத்துலாம் பர்சனாக எடுக்கிறீங்க, போரிங்காக பேசுகிறீங்க அப்படின்னா, எந்த பொண்ணாக வந்து உங்கள்கிட்ட பேசுவாளா?
கண்டிப்பாக பேச மாட்டான். ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம் வந்து ஒரு பர்சன்கிட்ட நார்மலாக பேசினா கூட அவங்க நார்மலாக ஒரு 50% கொஞ்சமாவது அட்ராக்டிவாக இருக்கணும், ரைட்டா? அப்போனா தானே நம்மள அவங்கக்கிட்ட வந்து ஒரு 50% இன்ட்ரெஸ்டோட பேசுவோம். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்ககிட்ட ஒரு பொண்ணு 80% இன்ட்ரெஸ்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் 80% கிட்ட நீங்கள் அட்ராக்டிவாக இருக்கணும். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா நம்ம கிளாஸ் இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கிளாஸில் இருந்தோம்னா ஒரே ஒரு பையன் இருப்பான், ஓகே, செம்மையாக சாமிங்காக இருப்பான், ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பேன், நல்லா ஃபன்னாக ஜாலியாக இருப்பான். அவங்ககிட்ட மட்டுமே எப்பாத்தாலும் அப்படின்னா ஒரு 10-15 நம்மளாம் போய் உட்கார் நினச்சிக்கிட்டே இருப்போம். பிகாஸ் அவங்க கூட உட்காந்தா அட்ராக்டிவாக இருக்க, சாமிங்காக இருப்பேன், நல்லா ஜாலியாக பேசுவான், டைம் போகிறதே தெரியாது, ஓகேவா? இப்போ நம்ம ஏன் அவங்ககிட்ட போய் உட்காரன்னு நினைக்கிறோம்? பிகாஸ் நல்லா தெரியுங்க, அவன் சாமிங்காக அட்ராக்டிவாக அவங்க கூட போனால் ஜாலியாக இருந்தாலும் போகிறோம், ஓகே? அவன் போரிங்காக, ஓகே, ரூடாக பைத்தியக்கார மாதிரி தான் கிட்ட போய் உட்கார நடப்போமா? மாட்டோம், புரிதா உங்களுக்கு? அப்போ ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட வந்து நல்லா லவ் பண்ணணும், உங்கள்கிட்ட நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் சாமிங்காக நீங்கள் அட்ராக்டிவாக இருக்கணும். அதுக்கு உங்கள்கிட்ட உள்ள அன்அட்ராக்டிவ் பிஹேவியர்ஸ்லாம் நீங்கள் தூக்கி போட்டு நீங்கள் சாமிங்க்கு அட்ராக்டிவாக என்னென்ன பிஹேவியர்ஸ்மோ அதை டெவலப் பண்ணணும், புரியுதா உங்களுக்கு? அப்படி பண்ணால் மட்டும் தான் ஒரு பொண்ணு நல்லா லவ் பண்ணுவோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், 100% அச்சீவ் பண்ணுறதுலாம் தேவையில்ல, பட் அட்லீஸ்ட் மினிமம் 70% நீங்கள் கண்டிப்பாக டெவலப் பண்ணணும். இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 4 இம்பார்ட்டன்ட் சைக்காலஜிக்கல் கான்செப்ட் இருக்குது, அதை வரிசையாக சொல்கிறேன், உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொண்ணு லவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் அட்ராக்டிவாக பேச தெரிஞ்சிருக்கணும். ஸோ பொண்ணுனா பேச அப்படின்னா லவ் பண்ண மாட்டான், சரியா? இப்போ சப்போஸ் அரேஞ்ச் மேரேஜில் ஒரு பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட என்ன ஆகும்னா, உங்களுக்கு அட்ராக்டிவாக பேச தெரில என்ன ஆகும்னா, அவள் வெயிட் பண்ணுவாள். 5-6 மேக்ஸிமம் 1 வரை வெயிட் பண்ணி பார்ப்பா. நீங்கள் மாறவே இல்லை என்ன ஆகும்னா, கண்டிப்பாக அவள் தெரிஞ்சு நீங்கள் மாற மாட்டீங்கன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வேறு பையனை பார்க்க ஆரம்பிச்சிருவா, ஆ டைவர்ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டே உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ கிளியராக புரிஞ்சுக்கும். இது ஃபஸ்ட் ஐடியா. செகண்ட் ஐடியா என்ன அப்படின்னா, சப்போஸ் ஓகேவா, நீங்கள் வந்து அப்படின்னா ஓகேவா, ஹை, ரொம்ப ரொம்ப ஹை வேல்யூ பர்சன், கைண்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் விஷயம்னு வச்சுக்கோங்க, சரி, எக்ஸாம்பிளுக்கு, சரியா? நீங்கள் லவ் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் ஆறு அரேஞ்ச் மேரேஜை கல்யாணம் பண்ணாலும் ஃபைன், உங்களுக்கு பேசவே தெரியாது, நீங்கள் டம்மி, ஓகே, போரிங்காக பேசுகிறீங்க, ரூடாக பேசுகிறீங்க, பர்சனலாக எடுக்கிறீங்க, இந்த மாதிரி பிஹேவியர் இருக்கீங்க. பட் நீங்கள் ரொம்ப ஹை வேல்யூ பர்சன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணால், உங்களை அப்சசிவாக லவ் பண்ணுவோம், பிகாஸ் நீங்கள் ரொம்ப ஹை வேல்யூ பர்சனால். பட் அதுவும் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்காது, பிகாஸ் ஈவன் தோ ஒரு பொண்ணு ஐஸ்வர்யா இருந்தால் கூட போரிங்காக பேசுகிறனா எவ்வளோ நாள் அதை பொறுத்துக்குவேன், ஓகேவா? மேக்ஸிமம் போனால் ஒரு 5-7 அதுக்குள்ளே அப்படின்னா டக்குனு அவங்க என்ன டைவர்ஸ் பண்ணுற மைண்ட் செட் வந்துடும், ஆர் சீட் பண்ணுற மைண்ட் செட் வந்துடும். ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க, சரியா? தேர்டு எக்ஸப்ஷன், சரியா? நீங்கள் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு அட்ராக்டிவாக பேசவே தெரியாது, பட் அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப இன்செக்யூர் பொண்ணு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு வேறு பசங்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்செக்யூரான சாய்ஸே இல்லாத ஒரு பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கே மட்டும் உங்களுக்கு எவ்வளோ மொக்கையாக நீங்கள் பேசினாலும் சரி, எவ்வளோ ரூடாக, எவ்வளோ அன்அட்ராக்டிவ் பிஹேவியர்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, அந்த பொண்ணு கடைசியும் லவ் பண்ணுவான், பிகாஸ் அந்த பொண்ணு வேறு சாய்ஸே கிடையாது, ஒரு இன்செக்யூர் பொண்ணு. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? கண்டிப்பாக பண்ணிடுறாங்க, பண்ணிங்கன்னா ஜோலி முடிஞ்சு. ஃபோர்த் ஐடியா என்ன அப்படின்னா, இது ஒரு எக்ஸப்ஷன். இப்போ என்ன அப்படின்னா, ஃபாரினில் வந்து ஒன் நைட் ஸ்டாண்டுன்னு ஒரு விஷயம் இருக்கும், ஒன் நைட் ஸ்டாண்டு அப்படின்னா ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசுகிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பொண்ணுகிட்ட பப்பில் பேசுகிறாங்கன்னா இன்றைக்கி அந்த பொண்ணு கூட செக்ஷுவல் வச்சுட்டு அப்படின்னா அடுத்த நாள் அப்படி மூவ் ஆகிடுவாங்க. இல்லை கைஸ், வேணா இந்த ஃபோர்த் ஐடியா மட்டும் ஒரு விட்டுருங்க, சரியா? நான் சொல்ல ஏன்னா அப்படின்னா கொஞ்சம் உங்களை நான் தவறான வழியில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும், ஒரு நாலேஜுக்காக தான் சொல்கிறேன், பட் ஸ்டில் தவறான வழிக்கு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்போ நான் எங்கள் வீட்லேயும் செருப்படி வாங்கணும். ஸோ இந்த ஐடியா விட்டுருங்க, அது பெருசாக தேவையில்ல, ஓகே? ஸோ கைஸ், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக அட்ராக்டிவ் பிஹேவியர் வேணும், அந்த அட்ராக்டிவ் பிஹேவியருக்காக நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்த்தே ஆகணும், ஓகே? நாலேஜ் டெவலப் பண்ணணும், எஃபர்ட் போகணும், இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். இது இல்லாமல் எந்த பொண்ணு லவ் பண்ண மாட்டாங்க, இல்லை நான் எஃபர்ட் எதுவும் போட மாட்டேன், நாலேஜும் கெயின் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னா, உங்கள் பார்ட்னர் உங்களை அட்ராக்டிவாக ஃபீல் பண்ணல அப்படின்னா கொஞ்ச நாளில் உங்கள் டோலி வேறு டோலனை பார்க்க போயிடுவாங்க. இதுதான் நடக்கும், இதுதான் ரியாலிட்டி. சாரி, ஃபைன் கைஸ், இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம சேனலை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாங்க. பாய். நம்ம லவ்குரு சேனல்லேருந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை கம்ப்ளீட்லி சால்வ் பண்ணுறதுக்காக அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸை இன்னும் பெட்டராக டெவலப் பண்ணுறதுக்காக சம் இம்பார்ட்டன்ட் கோர்சஸ் சேல் பண்ணுறோம், அண்ட் ஃபோன் கன்சல்டேஷன், பர்சனல் கோச்சிங், இந்த மாதிரி சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி அந்த கோர்ஸை பை பண்ணியோ ஆர் அந்த சர்வீசஸை புக் பண்ணியோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கடைசி வரையும் ஹாப்பியாக சந்தோஷமாக வச்சுக்கோங்க.